விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி ஆலய நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல மந்திர பாராயண விழா மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பாக நடைபெறவுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தென்பசியார் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய மண்டல மந்திர பாராயண விழாவை முன்னிட்டு பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பக்தர்களின் தீராத சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாற்பத்தெட்டு தினங்கள் மந்திர பாராயண பூஜை நடைபெறுகிறது மேலும் பக்தர்கள் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உகந்த நாளில் கலந்து கொண்டு சங்கடங்கள் நீங்கி ஸ்ரீ சுயம்பு ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த பூஜையானது அனுதினமும் குளிகை நேரத்தில் நடைபெறுவது சிறப்பாகும் உங்களை அழைத்து மகிழ்வது ஆலய விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் தென்பசியார் இந்த சேத்திரமானது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமத்தில் இருக்குது இது எங்கே கரெக்டாக இருக்குன்னாக்கா சென்னை டு திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸில் இருக்குது இது என்னன்னாக்கா உங்களுக்கு திண்டிவனத்திலேருந்து திருச்சி போகிற ரூட்டில் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் இடது கை பக்கத்தில் பெரிய போர்டு இருக்கும் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வழி போர்டு வச்சுருக்காங்க அங்கே தான் அங்காள பரமேஸ்வரியும் நம்ம ராமர் கோயிலும் இருக்குது நீங்கள் நேராக அங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த இது இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் இது வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு இங்கே வரலாம் ஏழு கிரகங்கள் அந்த கிரகங்களை வந்து சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு நாள் தான் நமக்கு வந்து இந்த கிரகத்துக்கு தான் வார நாளாக ஏழு நாள் நம்ம பெரியவர்கள் வச்சுருக்காங்க அதில் வந்து முதல்ல வர்றது வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவான் கேது பகவானுக்கு உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு அன்றைக்கி அந்த பூஜை அந்த குளிய நேரம் சாயந்தரம் முந்நூற்று நாலரை நடக்கும் அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை சந்திர பகவான் சந்திர பகவான் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரத்துக்கு ஒன்று ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே மதியம் நடக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி முட்டும் செவ்வாய் காரகனும் ராகு காரகனும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் செவ்வாய்க்கிழமை முந்நூற்று நாலரை வந்து ராகுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ராகு கால பூஜைன்ட்டு பண்ணுவாங்க அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அந்த டைத்திலும் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை புதனுடைய கிரகம் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம் அதேமாதிரி வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு சனிக்கிழமை சனி பகவான் உள்ள நட்சத்திரங்கள் இதனுடைய நட்சத்திரங்கள் என்ன நான் சொல்கிறேன் அது வேணால் நீங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து கேது ஆதிக்கம் உள்ள அஸ்வினி மகம் மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்வினி மகம் மூலம் இது வந்து கேது ஆதிக்கம் இருக்கவங்க அந்த நட்சத்திரத்துக்காரங்க அன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் கலந்துக்கலாம் அன்றைக்கே வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறதுல ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது வந்து உங்களுக்கு திங்கை கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்குது மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம் மிருக சீரம் சித்திரை அபிட்டம் அதே அன்னைக்கு வந்து ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கிற நட்சத்திரம் வந்து திருவாதரை சுவாதி சதயம் திருவாதரை சுவாதி சதயம் அது வந்து ராகுவுடைய ஆதிக்கம் அது வந்து சிவக்கிழமை பண்ணுவோம் புதன்கிழமை வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆயுள்யம் ரே கேட்டை ரேவதி இது வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கவங்க அந்த புதன்கிழமை அவங்க வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி வியாழக்கிழமை கு குரு பகவானுக்கு புனர்வசு விசாகம் பூரட்டாதி இது வந்து குருவுடைய நட்சத்திரம் புனர்வசு விசாகம் பூரட்டாதி இது வந்து குருவுடைய நட்சத்திரம் அந்த அந்த இருக்கவங்க குரு டைமில் வந்து இங்கே பண்ணிக்கலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் வெள்ளிக்கிழமை பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் இது சுக்கரனுடையது சனி பகவானது வந்து சனிக்கிழமை பூசம் அனுஷம் உத்தரட்டாதி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இதுதான் இந்த இருபத்தேழு லட்சத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் இந்த இருபத்தேழு இது முடிஞ்சுன்னு இந்த ஒவ்வொரு வாரமாக அப்படியே நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது வந்து இந்த வாரம் வர முடியலங்கிறவங்க அடுத்த வாரம் அந்த கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதனுடைய பலனை நல்லாவே உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மூணு நாளைக்கு முன்னாலேயே கண்டிப்பாக ஆலயத்தில் வந்து உங்களுடைய நேமு உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த தேதியை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த டயத்தில் வந்தால் யாருக்கும் அளவு கிடையாது காரணம் என்னென்னா யார் வராங்க அவங்களுக்கு என்ன சிரமம் அவங்களுக்கு என்ன மாதிரி மந்திரங்களில் பாராயணம் பண்ணணுங்கிறது நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு மூணு நாள் டைம் தேவை சப்போஸ் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடணும் வெள்ளிக்கிழமை சாய்ந்ததுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஏன்னா அடுத்த ஒரு நாள் எங்களுக்கு இருக்குது அதுக்கடுத்தால் மூணு நாள் அந்த பாறை நடக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் மூணு நாளைக்கு முன்னால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அலோ பண்ண முடியும் இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் ஏன் சாமி நாங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னா யார் வேணால் வரலாம் ஆனால் அந்த மந்திர பாராயணத்துக்கு உள்ளே உட்கார முடியாது நீங்கள் ஒரு வியூ வேற உட்காந்து அதை பார்க்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை யார் வேணால் வரலாம் எல்லா பிரசாதமும் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பண்ணால் தான் ரொம்ப பெனிஃபிட்டு இதை பற்றி நீங்கள் விவரம் தெரியும்னாக்கா ரெண்டு மொபைல் நம்பர் சொல்கிறேன் ஒன்று இதை பண்ணுற சாய்ராம் குருக்களுடைய நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் டூ ஏதாவது எழுதலாம் இருந்தால் எழுதிக்கோங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை நிதானமாக சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் டூ இது வந்து இந்த கைங்கரித்த செய்யக்கூடிய குருக்களுடைய நம்பர் அடுத்தது இந்த கோயிலோட முக்கியமான கர்த்தா மேனேஜர்னு சொல்லலாம் இல்லை அவர் தான் மெயினு அவருடைய நம்பர் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஒம்பது நாலு நாலு மூணு ஏழு எட்டு சைபர் ஒன்று நாலு மூணு இன்னொரு தூரம் சொல்கிறேன் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க நிதானமாக சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஒம்பது நாலு நாலு மூணு ஏழு எட்டு சைபர் ஒன்று நாலு மூணு இந்த நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் இதை பற்றி முழுசாக க்ளீனாக தெரிஞ்சுக்கணும்னா முடிஞ்சால் நேரில் வாங்க முடியாத பட்சத்தில் ஃபோனில் இருபத்தி நாலு மணிநேரம் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி கூப்பிட்டா கூட இதை பற்றி பேச தயாராக இருக்கு அந்த விவரம் தெரியிறது மாத்திரம் அந்த குருக்கள் நம்பரில் கேளுங்கள் ஏன்னா அவருக்கு தான் இந்த முழு விவரம் தெரியும் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் இதை கண்டிப்பாக பயன்படுத்திட்டு பலனடைகிற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சார் ஓம்